சரித்திரத்தில் இன்று உலக எய்ட்ஸ் தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. உலக எய்ட்ஸ் நாள் ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் எய்ட்ஸ் நோய் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எய்ட்ஸ் நாள் பற்றிய எண்ண கரு முதலாவதாக 1988 நடைபெற்ற எய்ட்ஸ் பற்றிய உலக சுகாதார அமைச்சர் மாநாட்டில் உருவானது. அதன் பிறகு அரசுகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்நாளை உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்தி வருகின்றன. ஹெச்ஐவி எய்ட்ஸ்க்காக கூட்டு ஐக்கிய நாடுகள் நிகழ்ச்சி 1996 செயல்பாட்டிற்கு வந்தது. 2004 உலக எய்ட்ஸ் பிரச்சாரம் ஒரு சுதந்திர சங்கமாக மாறியது. ஒவ்வொரு வருடமும் போப்பரசர்கள் 2 ஜான்பால் மற்றும் 16 ஃபெனடிக் உலக எய்ட்ஸ் தினத்தன்று நோயாளிகள் மற்றும் மருத்துவர்களுக்கு வாழ்த்துச் செய்தி வெளியிடுவார்கள். மேதா பட்கர் பிறந்த தினம் இன்று. மேதா பட்கர் டிசம்பர் 1 1954 பிறந்த இவர் இந்தியாவில் பரவலாக அறிந்த சமூக உரிமை போராளி. குஜராத் மாநிலத்தில் உள்ள நர்மதா ஆற்றில் கட்டப்படும் சர்தார் சரோவர் அணை கட்டுவதற்கு எதிராக மக்கள் சார்பாக உரிமை குரல் நிறுவனமான நர்மதா பச்சாவோ அந்தோலன் என்னும் அமைப்பால் நன்கு அறியப்பட்டவர். இவர் அணைகளுக்கான உலக ஆணையம் என்பதன் ஆணையர். 1992 கோல்டுமன் சூழல் நலப்பரிசு, பிபிசியின் மிகச்சிறந்த அனைத்துலக அரசியல் பரப்புரையாளருக்கான பச்சை நாடா பரிசு, பன்னாட்டு மன்னிப்பு அவையின் மனித உரிமை காப்பாளர் பரிசு போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். உதித் நாராயணன் பிறந்த தினம் இன்று. உதித் நாராயணன் டிசம்பர் 1 1955 பிறந்தார். இந்திய பின்னணி பாடகராக விளங்கினார். இவரது பாடல்கள் முக்கியமாக ஹிந்தி மொழியின் பாலிவுட் திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளன. தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஒடிசா, நேபாளி, போஜ்புரி, பெங்காலி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் பாடியுள்ளார். அவர் 4 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளார். மேலும் பாலிவுட் பின்னணி பாடலில் தன்னை முன்னணி பாடகராக நிலைநிறுத்தி கொண்டார். ஃபிலிம்ஃபேர் விருதுகளின் வரலாற்றில் 3 தசாப்தங்களுக்கும் மேலாக விருது பெற்ற ஒரே ஆண் பாடகர் என்ற பெருமை இவரையே சேரும்.